ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்க வேண்டுமா இதுக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துல ஒரு முறை அல்லது இருமுறை வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய நேரம் இருக்குதுங்க அதுதான் சோடசக்கலை எந்த நேரத்தில் நாம் வேண்ட வேண்டும் என்பதை பற்றி அகத்தியர் தன்னுடைய தேவியின் பூர்வட்ச பூஜா விதி என்ற புத்தகத்தில் முதல் பாடல்லையே சொல்லியிருக்காரு ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்க இதில் வந்து சோடச கலை என்பது என்ன இந்த சோடச கலை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி வெற்றி அடையலாம் அல்லது செல்வந்தர்கள் ஆகலாம் ஆர் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம அகத்தியரோட பாடலை பார்த்துடலாம் அகர உருவாய் எங்கும் அமர்ந்து நின்ற அன்னை மனோன்மணி பதத்தை அகத்துட்கொண்டே இகமதுனில் நீதிவர்க்கம் தனை தெரிந்தே இயம்புகிறேன் சோடசத்தை இன்பமாக தகவவுடனே இதையறிந்து பூசிப்போர்கள் சம்பத்து மிகப்பெற்று தரணி மீதில் துகளகற்றி அட்டாங்க யோகராகி சொல்லறிய பேரின்பம் பெறுவார்தாமே அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காருங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகரம் எப்படி ஒலிகளுக்கெல்லாம் முதலாக அமைந்ததோ அதுபோல் உலகிற்கு ஆதியான அன்னை மனோன்மணியினை உள்ளத்தில் இருத்தி இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான நீதியனை தெரிந்து தெரிந்து கொண்டு சோடசக்கலை இரகசியத்தை கூறுகிறேன் தகுதியுடன் இதை அறிந்து பூசிப்போர் தமது இந்த பூவுலகில் எல்லா சம்பத்துக்களும் பெற்று மனதில் உள்ள மாசினை அகற்றி அட்டாங்க யோகத்தில் நிலைத்து சொல்லுவதற்கு முடியாத பேரின்பம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்படிப்பட்ட நாம் நினைத்ததை முடித்து தரக்கூடிய இந்த ரகசிய நேரம் சோடசக்கலை எங் எப்போ நடக்கும் மாசத்துலன்னு பார்த்திங்கன்னா வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து திதிகளும் தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகள் உள்ளன இதை பற்றி நம்ம சில பதிவுகள் கூட போட்டிருக்கோம் திதிகள் பற்றி திதிகள் என்றால் கலைகள் என்று பெயர்படும் ஆனால் இந்த பதினைந்து இல்லாமல் பதினாறாவதாக ஒரு கலை இருக்கின்றது அதுதான் சோடசக்கலை பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூவரின் அம்சமானவர்தான் திருமூர்த்தி இவர் இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார் சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும் இந்த பதினாறாவது கலை அதாவது சோடசக் கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்ததால்தான் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் அவர்களால் பெற முடிகிறது அமாவாசை எப்போது முடிகிறது என்பதை நம்ம உள்ளூர் பத்திரிகைகள் டிகிரி படி கணித்து வெளியிடும் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் உதாரணமாக அமாவாசை காலை மணி பத்து இருபது வரை பின் பிரதமை திதி ஆரம்பம் என எழுதியிருப்பார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் அமாவாசை திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே அதாவது காலை ஒன்பது இருபது முதல் பதினோரு இருபது மணி இந்த டைம்ல நம்ம ரெண்டு மணி நேரம் தியானத்தில் அமர்ந்து அல்லது மந்திர ஜபத்தில் இருக்க வேண்டும் இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் சுமார் ஐந்து பொழுதுகள் திருமூர்த்தியின் ஆளுகைக்குள் வரும் இது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு அவரோட ஆளுகையில் தான் இருக்கும் அதுதான் அந்த சோடசக்கலை நேரம் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் ஏன் அண்டங்களும் நாம் வாழும் மில்கிவே ஆண்ட்ராமிடா உட்பட சகல உயிரினங்களும் நீங்கள் எப் எதை வேணாலும் சொல்லலாம் பாக்டீரியா புல் பூண்டு மரம் யானையில் ஆரம்பித்து நட்சத்திர மீன் கணவாய் ஒட்டகச்சி விங்கி ஏன் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் ஒரு சூட்சமமாக அதிரும் அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது நம்ம வேண்டும் கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும் இது பலவாறாக இருக்கக்கூடாது ஒன்று நிறைவேறிய பின் நம்ம இன்னொன்று மற்றதை வேண்டலாம் இதே மாதிரி தான் பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் போதும் செய்ய வேண்டும் மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜெபம் செய்யும் போது சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரே தடவையில் கூட அவங்க கேட்டது கிடைத்துவிடும் இது வந்து நம்மளோட மன வலிமையை பொறுத்தது திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒலியாகவோ அல்லது ஒலியாகவோ அருள் வழங்குகிறார் திருமூர்த்தி இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது தியானம் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ இருக்க வேண்டும் தியானம் செய்யும் நேரம் அமைதியாக இருப்பது ரொம்ப அவசியம் வெறும் தரையில் உட்காரக்கூடாது நம்ம வயிற காலியாக வைத்து கொள்ள வேண்டும் சைவ உணவு ஆன்மீக மனநிலையை உருவாக்கும் அதனால் இதுக்கு முன்னாடி சைவ உணர்வு சாப்பிட்றது நல்லது அசைவ உணர்வை தவிர்த்துடுங்க நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் நம்ம இருக்கலாம் உடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது மனக்கவனத்தை புருவ மத்தியில் அல்லது மூக்கின் நுனியை நோக்கி இருக்க வச்சுக்கணும் நம்ம வாசியோகம் அல்லது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் மனதுக்குள் உதடு அசையாமல் செய்யலாம் நாமளும் பல பதிவுகள் பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெறதுக்கான மந்திரங்கள் சொல்லியிருக்கோம் அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மன ஒருமைப்பாட்டில் தேர்ச்சி உள்ளவர்களுக்கு மேற்சொன்ன இரண்டுமே தேவையில்லை அவங்க நினைத்தாலே போதும் அமைதியுடன் நம்ம வடகிழக்கு பார்த்து நம்மளோட கோரிக்கையை எவ்வளோ கோரிக்கை இருக்கும் பணம் வேணும்னு இருக்கலாம் பணக்காரன் ஆகலாம் திருமணம் வேண்டும் நோய் தீர கடன் தீர உங்களோட கோரிக்கை எதுவானாலும் அதை மட்டும் நினைத்த வண்ணம் கண்களை மூடி இருந்தால் போதும் தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மளை நம்மளை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்காது இந்த தியானத்தை இந்த மதந்தான் இந்த தா இந்த ஜாதி தான் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி ஒரு அற்புதமான சோடசக்கலையை மனிதராய் பிறந்த யார் வேணாலும் செய்யலாம் எல்லோருமே பயன்பெறலாம் இந்த நவம்பர் மாதத்தில் சோடசக்கலை பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருது இருபத்தி மூணாந்தேதி வருது இல்லைங்களா பௌர்ணமி அப்போ சோடசக்கலை வரும் நவம்பர் இருபத்தி மூணு பதினோரு மணி ஒன்பது நிமிஷம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு பௌர்ணமி முடியுது அப்போ சோடசக்கலை பார்த்திங்கன்னா பத்து மணி ஒன்பது நிமிஷத்துக்கே ஆரம்பிச்சிடும் அதே போல் பதினோரு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு பிரதமை ஆரம்பிக்கிறதால அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த சோடச சோடசக்கலை இருக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த ரெண்டு மணி நேரம் தான் நம்ம தியானத்தில் இருக்க வேண்டிய நேரம் ஆர் வேண்ட வேண்டிய நேரம் அதனால் இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வரப்போகிற சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நவம்பர் பத்து மணி ஒன்பது நிமிஷத்துல இருந்து காலை பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இந்த சோடசக்கலையோட நிமிடங்கள் வரும் இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா இந்த ரெண்டே மணி நேரத்தை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக பெற்றுட முடியும் அதனால் இது எல்லோரையும் போய் சேர வேண்டிய ஒரு பதிவுன்றதால் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க சோடசக்கலையுடன்